ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது லவ் டொலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, அஞ்சு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த அஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட மொபைல் ஹேக் ஆகிறதுக்கான சில வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ ரீசன்ட் டேஸ்லலாம் வந்துட்டு மொபைலில் சிக்னல் அப்படின்றது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதனால் கால் ட்ராப், அதாவது சரியாக கால் வந்து நமக்கு போக மாட்டேங்குது, இல்லாட்டி கால் வந்தாலும் கூட சரியாக நம்மளால் பேச முடியாது. ரொம்பவே முக்கியமான கால்லாம் கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது சிக்னல் இல்லாதனால அது வந்து நமக்கு ரிசீவ் ஆகாமே போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஏர்டெல்லிருந்தும் ஜியோலேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, விஓ ஒய்ஃபை, அதாவது விஓ ஒய்ஃபைனா ஒய்ஃபை காலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது டோட்டலாகவே ஃப்ரீயாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. டெக்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான நியூஸுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் குயிக்காக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது வந்து புரியும். ஃபஸ்ட்டு, உங்களோட மொபைலில் நீங்கள் கால் பேசணும் அப்படின்னா சிக்னல் இருந்தால் மட்டும்தான் முடியும். உங்களோட வீட்டை சுற்றி சிக்னலுக்காக நிறையா டவர் வச்சுருப்பாங்க. அந்த டவர் மூலமா தான் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்கும். ஸோ இந்த சிக்னல் சரியாக கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் கால் பேசுவீங்க, ஆனால் திக்கி திக்கி கேட்கும். சில நேரம் சுத்தமாக சிக்னலே இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான கால்ஸ் கூட வராமல் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு வழியுமே கிடையாது. அதிக டவர்ஸ் வச்சால் மட்டும்தான் தடுக்க முடியும். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய்ஃபை காலிங் அப்படின்றது. இந்த ஒய்ஃபை காலிங் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ ஏர்டெல் ஜியோ இவங்க ரெண்டு பேருமே வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஜியோ தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏர்டெல் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒய்ஃபை காலிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நார்மலாக நம்மளோட மொபைலில் சிக்னல் இல்லாட்டியும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபை மோடம் இல்லை யாரோட ஹாட்ஸ்பாட் மூலியமாக கனெக்ட் பண்ணினாலும் நம்ம இன்டர்நெட் வந்து தடையே இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்க பட்சத்தில் வெறும் இன்டர்நெட் மட்டுமே இந்த ஒய்ஃபை மூலியமாக யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க மோடத்தை யூஸ் பண்ணி நீங்கள் காலும் பேசுகிற டெக்னாலஜி தான் இது வந்துட்டு. ஸோ இது நார்மலாக நிறைய பேரோட மொபைலில் டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ஒய்ஃபை காலிங் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் எனேபிள் பண்ணலாம். நார்மலாக எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆக்சுவலாக இது ஒவ்வொரு நெட்ஒர்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஏர்டெல் ஜியோ ரெண்டுலேயுமே அக்சஸ் பண்ணலாம். பட் உங்களால் வந்துட்டு வோடஃபோனில் அக்சஸ் பண்ண முடியாது. அவங்களும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட கால் வந்து டைரெக்டாக டவருக்கு போகாமல் சிக்னல் வழியாக உங்களுக்கு யார் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து போகும். ஸோ இதனால் வந்துட்டு சிக்னல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற பட்சத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நீங்கள் வந்து கால் பேசலாம். ஸோ குறிப்பாக சொல்லணும் என்ன அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு கால் நல்லா போகுது அப்படின்ற பட்சத்தில் இதை எனேபிள் பண்ணணே தேவையில்லை. சிக்னல் நல்லாவே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒய்ஃபை சிக்னலே பார்த்திங்க அப்படின்னா, வீட்டில் நிறைய டைம் வந்து நமக்கு கிளியராக கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி ஒய்ஃபை சிக்னலும் வீக்காக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு கால் வந்துட்டு சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு திக்கி திக்கி கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், ஹாட்ஸ்பாட் மூலியமாக இதை கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக ஹாட்ஸ்பாட் மூலியமாக பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஏர்டெல் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஏர்டெல் நெட்ஒர்க் உங்கள் ஏரியாவில் ரொம்பவே கிளியராக இருக்குது, பட் ஜியோ தான் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு உங்களோட ஏர்டெல்ல ஹாட்ஸ்பாட், ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணி உங்களோட ஜியோ சிம் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒய்ஃபை காலிங் மூலியமாக கால் பேசிக்கலாம் தடையே இல்லாமல். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல், இது மூலியமாக நம்ம வீடியோ காலுமே வந்து பேசிக்க முடியுது. நார்மல் வீடியோ காலை விட இந்த ஒய்ஃபை வீடியோ காலில் இன்னுமே கிளியராக இருக்குது வாய்ஸும் வீடியோவோட கிளாரிட்டியும். ஸோ இது வந்து ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஜியோ டு ஜியோ பேசும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காலுக்கு வந்து தனியாக எந்த ஒரு சார்ஜும் பண்ண மாட்டாங்க. நார்மலாக என்ன சார்ஜ் எடுப்பாங்களோ அந்த சார்ஜ் வந்து ரெகுலராக ரெண்டு நெட்ஒர்க்கில் இருந்துமே எடுத்துப்பாங்க. ஸோ அக்சஸ் பண்ணுறது டோட்டலாகவே ஃப்ரீ தான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வரக்கூடிய கொஸ்டின், இது என்னோட மொபைலில் இருக்கா அப்படின்றது கேட்பீங்க. கண்டிப்பாக இது எல்லாரோட மொபைல்லையுமே இல்லை. டிஃபால்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நிறைய சாம்சங் மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட மொபைலில் இருக்க இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமா போய் நீங்க பாருங்க. அப்படி இல்லாட்டியும் கூட உங்களோட மொபைல்ல புதுசா ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. அப்டேட் வந்திருந்தது இல்ல அப்படின்ற பட்சத்துல கூட செட்டிங்ஸ்ல போய் ஒய்ஃபை காலிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் எனேபிள் பண்ணுங்க. ரெண்டு நெட்ஒர்க்லயும் எதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஏர்டெல்லையும் வச்சிருக்கேன், ஜியோலையும் வச்சிருக்கேன் அப்படின்னா, ரெண்டுலயுமே நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒய்ஃபை காலிங்க. தேவையில்லாத நேரத்தில் இதை எனேபிள் பண்ணி வைக்கிறது டோட்டலா வேஸ்ட் தான். உங்களோட மொபைல்ல நல்ல நெட்ஒர்க் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை எனேபிள் பண்ணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இதனால உங்களோட மொபைல் ஹேக் ஆக வாய்ப்பு இருக்கா?
ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் இதனால் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஆஃபீஸ் உள்ளேலாம் வந்து டவர் கிடைக்காம நிறையா ப்ராப்ளம் இருக்கும், அங்கேயெல்லாம் இது ரொம்ப ஷார்ட் அவுட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் வந்து எங்கனாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு இடத்துல ஒய்ஃபை கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில ஹேக்கர்ஸ் வந்து அது மூலியமாக வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்து அது மூலியமாக ஹேக் பண்ணுவாங்க. அப்படி எதையும் நீங்கள் வந்து உடனே இருக்கே நம்ம ஃப்ரீயாக வந்து கால் வந்துட்டு இது மூலியமாக தடையே இல்லாமல் பேசலாம் அப்படின்னு நினச்சி ஒய்ஃபையை வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ரொம்பவே செக்யூராக இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இந்த ஹேக் ஆகிறதெல்லாம், ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.